கடவுள் மறுப்பாளர்கள் ஏர்தீஸ்ட் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இப்பொழுது பெருகி வருகிறது நாம் பார்க்க முடியும் இவர்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் பொதுவாக ஒருவருடைய தவறுக்கு அவரை தான் நம்ம காரணம் சொல்ல முடியும் வேற யாரையும் காரணம் சொல்ல முடியாது தான் ஆனாலும் கூட சில சுற்றிலும் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் அவர்களை இந்த நிலைமைக்கு தள்ள வாய்ப்பு இருக்கிறது இதில் நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம் தேவன் தடவியாகிலும் தம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக தான் இருக்கிறாருன்னு வசனம் தெளிவா இருக்கும் பொழுது நிறைய பேர் இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க அப்ப அவங்கனால தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் விழுந்து போய் கிடக்குறாங்க லெட் இட் பி அந்த காரணத்திற்கு நான் வரலை நான் ஏதோ இன்னைக்கு முக்கியமா இடத்துல ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னா கடவுள் மறுப்பாளர்களுடைய அந்த நிலைமைக்கு கடவுள் நம்பிக்கையாளர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு காரணமா இருக்கு முக்கியமா கடவுள் நம்பிக்கையை போதிக்கக்கூடியதான மத போதகர்கள் மத போதகர்களுடைய சில செயல்பாடுகள் கடவுள் மறுப்பாளர்கள் உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமாய் அமைகிறது இதை குறித்து கேள்விகளும் உண்மைகளும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு இந்த சேனல்ல லைவ் ஆகிறது அதுல நாங்கள் கடந்த வாரத்தில் சிலவற்றை குறித்து பேசினோம் அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் எந்த அளவுக்கு இந்த மத போதகர்களை பார்த்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தியானிச்சோம் சில விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே ஒரு கடவுள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நான் பாருங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாரோ ஒன்றை வச்சுட்டாங்க நான் அந்த தகடை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இவர் போறாரு தகடை எடுக்கிறாரு தகடை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா இதை நான் கரைத்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியில் போடுறாரு பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சி போயிடுது அங்க இருக்கிறவங்க இதை பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க உண்மையிலே இவர் ஒரு தேவ பிள்ளை போல் இருக்கு அதாவது இப்ப பொதுவா மதத்தை குறித்து பேசிட்டு வரேன் ஆனா உண்மையிலே அங்க அறிவியல் அறிந்த ஒருவர் வர்றாருன்னு சொன்னா இல்ல இது ஏமாற்று வேலை இந்த மாதிரி ஒரு தகடை வந்து எல்லாம் யாராலும் என்ன செய்ய முடியும் கரைக்க முடியும் அப்படின்னு அவர் எளிதாக விளக்கிடுவார் நிறைய பாருங்க பெரியார் கொள்கையை உடையவங்க இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடிய எல்லா வித்தைகளையும் அவங்க செஞ்சு காமிப்பாங்க தேங்காயை வச்சா அப்படி சுற்றுறது அதுவே சுற்றும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து கையில் வச்சு அப்படி எடுத்து பார்த்தா ரத்தமாயிடும் வாயிலிருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுப்பது இப்படி நிறைய விஷயங்களை அவங்களும் செஞ்சு காமிச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்று நிரூபிக்கிற கடவுள் இல்லைங்கிறத இதன் மூலமாக பார்த்தீங்களா கடவுள் இல்லை அப்போ நமக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கு இறை மறுப்பாளர்கள் உருவாவதற்கு ஒரு காரணம் நம்மளுடைய மூட நம்பிக்கையிலும் ஒரு காரணமா இருக்கு நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவத்தில் இது இருக்கா எஸ் இதை குறித்து தான் நாளைக்கு சண்டையிலையும் நாங்கள் பேச போகிறோம் ஆனா இந்த வீடியோ எதற்காக நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன்னா ஒருவேளை நீங்க யாராவது சில மத போதகர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர் இந்த மாதிரி செய்தார் அதன் மூலமா நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அதனால் நாங்கள் இப்போ இறை நம்பிக்கையே நாங்கள் இழந்து இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ க கடவுள் நம்பிக்கை இல்லை எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் அதை யாருக்கும் நாங்கள் கா வெளிச்சம் போட்டு காமிக்க போறது உங்கள் அனுமதி இல்லாமல் அதை எங்கும் போகாது ஆனால் அதன் மூலமாக நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண முடியும் அப்போ ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் கீழே இந்த இடத்துல வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் ஒரு வீடியோ மெசேஜ் போடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதாவது தேவனுடைய பெயரில் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தால் அதனால் தேவ நம்பிக்கையை நீங்கள் இழந்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல ஆனால் இதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது உண்மையிலே தேவன் இருக்கிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் சிலர் தேவனுடைய பெயரால் செய்யக்கூடியதான சில தவறான செயல்கள் சிலரை கடவுள் மறுப்பாளர்களாக மாற்றி இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேதமும் அதற்கு ஆதாரத்தை வைத்திருக்கிறது ரெண்டு பேரில் ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் ஒரு அற்புதமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கள்ள போதகர்கள் இருப்பாங்க அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் இந்த கள்ள போதர்கள் செய்கிற சில வேலையினால் சத்திய மார்க்கமே தூசிக்கப்படும் கிறிஸ்டியானிட்டி இந்த தேவனே பொய்யாக எண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது யாராலன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் அதை அதனால நம்ம எச்சரிக்கையோடு இந்த காரியங்களை அணுகுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமேன் காட் பிளஸ் யூ